நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஜி இ லாக். ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். சவுத் இந்தியன் பேங்க், எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இந்த பொங்கல் கிராமிய திருவிழா மற்றும் உலக மேடையில் கல்யாண மாலை நிகழ்ச்சியை நடத்தும் நியூஜெர்சி தமிழ் பேரவை மற்றும் கல்யாணமாலை நிர்வாகிகளே, அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, என் வணக்கம். இன்னைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு வந்து சுயநலம் என்ற சொல் வெறுக்கத்தக்கதே. அதுதான். இதற்கு முன்னாடி நம்ம எதிரணியில் வந்து கோசல்ராம் அவர்கள் வந்து எப்போதும் போல பேசினார், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கே அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான். அட ஆமால அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்னதான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சுயநலம், சுய ஒழுக்கம், சுய அக்கறை, சுய பாதுகாப்பு, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், நான் இப்போ வந்து எந்திரிச்சு பல்லு விளக்குறேன், ஒரு ரெண்டு நிமிஷம் பல்லு விளக்குறேன்னா அது சுயநலம் ஆகாது, சுயநலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது ஒரு சுய ஒழுக்கம். இதே மாதிரி இப்போ கோவிட் காலகட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ நாலு பேருக்கு இருக்கோம், ஒரு ஆறு ஆறு அடி இடைவெளி விட்டு இருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரி நாம் வந்து முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு சுய பாதுகாப்புக்காகவே ஒழிய அது சுயநலம் ஆகாது. நம்ம கோவிடை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்கிறதுனால மறுபடியும் கோவிட் பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வர விரும்புகிறேன். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், செவிலியர்கள் மற்றும் நண்பர்கள் இவங்கெல்லாம் உதவியது, இதெல்லாம் சுயநலம் இருந்தால் செஞ்சுருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, சுயநலம் பார்க்காம அடுத்தவங்களை காப்பதும் பொதுநலன் கருதி பலர் இருக்கிறதுனால தான் நம்மால் இந்த காலகட்டத்தில் பல உயிர்களை நம்மளால் காக்க முடிஞ்சது. இதை வந்து யாரும் மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து நான் வந்து பகிர விரும்புகிறேன். என்னுடைய இரண்டாம் ஆண்டு பொறியியல் கல்லூரியில் வந்து ஒரு தேர்வு மாற்றி படிச்சுட்டு போயிட்டேன். 8 மணி 1 மணி நேரத்தில் எனக்கு வந்து தேர்வு எழுத வேண்டியதாக இருந்தது. இவங்க சொன்ன மாதிரி சுயநலமாக எல்லோரும் இருந்திருந்தாங்க, அவங்கவுங்க புத்தகத்தோடு இருந்திருந்தாங்கன்னா எனக்கு யாரும் புத்தகம் கூட கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய சில நண்பர்கள் சுயநலம் கருதாமல் எனக்கு உதவி செய்யணும்னு வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் பரபரப்பாக, இந்த கேள்விகளை நீ படி, இதெல்லாம் நீ வந்து செய், செஞ்சேன்னா உனக்கு இந்த கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு மணி நேரத்தில் அப்படி இப்படி சொல்லி என்னை தேர்வில் தேர்ச்சி பெற வச்சாங்க. இது வந்து கண்டிப்பாக சுயநலம் கிடையாது, ஒரு விதமான பொதுநலம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னேறி வந்திருக்கும் போது வெறும் சுயநலத்தை மட்டும் நான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அது உண்மையே கிடையாது. நம்மளுடைய ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் மற்றவங்க தன்னை படிக்கட்டுக்களை ஆக்கி தன்னை முன்னிறுத்தி நம்மளை உயர்றதுக்காக சுயநலம் இல்லாமல் இருந்ததுனால தான் நிறையா பேர் வந்திருக்கோம். ஏன் நடுவர் அவர்களே, உங்களுடைய இளங்கலை பட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய ஓவிய ஆசிரியரும் நண்பர்களும் சேர்ந்து சுயநலம் பார்க்காம தான் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, நீங்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கீங்களே. எங்கதையும் வந்துருச்சா சொல்லுங்க. இப்பெல்லாம் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கு முதல்வர் அவர்களே. அதாவது அதுக்கப்புறம் பொருண்மொழி காஞ்சி ஒரு புறநானூற்று பாடலை வந்து நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பழுதி அப்படிங்கிறவர் வந்து, தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையாமே அப்படின்ட்டுருக்காரு. அதாவது ஒன்றும் இல்லை, நல்லவர்கள் ஒருபோதும் தமக்கு என்று முயற்சித்து வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்ததால் தான் இன்னும் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது, வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட எப்படி வாழ்ந்தோங்கிறது ரொம்ப முக்கியம். ஐயா, இந்த டயத்தில் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லலாம், என்னென்ன எங்கே பார்த்தாலும் தகவல், அதில் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு மக்கள் குழம்பி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னே, இவங்க சொல்கிறத கேட்டு ஒருத்தர் வந்து சுயநலம் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னே வச்சுக்காங்களேன், இந்த எண்ணம் எப்படி வரும்னா மெல்ல நல்ல புள்ள மாதிரி உள்ளே வரும், எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். திரும்பி திரும்பி அது வந்து அதை பற்றி யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, ப்ராம்ப்டே இல்லாமல் அப்படியே நமக்கு மக்கப் ஆயிரும். நான், என் வீடு, ஏன் காசு,
வந்தான் வாழ்ந்தான் செத்தான், வந்தான் வாழ்ந்தான் செத்தான், வந்தான் வாழ்ந்தா செத்தான், ரிப்பீட்டு. இப்படி போச்சுன்னா முடியல நடுவரவர்களே, முடியல. இதை எதிரணி எப்படி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஐயா, இப்போ ஒருத்தர் சுயநலமாக இருக்காருன்னே வச்சுக்காங்க, அவர் வந்து செஞ்ச அவர் என்ன செய்வார், நிறையா காசு பணம் சேர்த்துப்பார், அது வந்து ஒரு தலைமுறைக்கு ஏன் ரெண்டு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாருன்னே வச்சுக்காங்களேன், அதுக்கப்புறம் டிக்கெட் தான், இறந்து போயிடுறாருன்னா என்ன செய்ய போகிறாங்க, எல்லோரும் வந்து ராசா இவன் சேர்த்த காசை கூட அனுபவிக்காமல் செத்து போயிட்டானே அப்படிங்கிற அழுவாங்க. மொதல் ஒரு ரெண்டுனா மூணுனா ஒரு வருஷம் கழித்து அது யாருன்னே யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அதே இது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்காக நம்ம பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இவங்க காசு ஏதாச்சும் சேர்த்து வச்சாங்களா சுயநலமாக இருந்து? எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் அவங்கள வந்து இன்னும் பல தலைமுறைகள் வந்து அவங்கள வந்து கொண்டாடிட்டு தான் இருக்குது. சுயநலம்ங்கிறத பற்றி இன்னும் கார்ப்பரேட் கல்ச்சர் பற்றி நிறையா எதிரணி கோசல்ராம் சொல்லிகிட்டு இருந்தார். முதல்ல சுயநோக்குடன் வணிகம் அப்படிங்கிறது ஒருபோதும் நம்ம வந்து நிலைச்சு நிற்க முடியாதுங்க ஐயா. பொதுநலம் கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதோட உந்துதல் வந்து நம்ம நிறையா சொல்கிறோம்ல, மெயினாக வந்து எனக்கு ஐபிஓ போகணும், ஸ்டாக் மார்க்கெட். ஐபிஓன்னு என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது வந்து இனிஷியல் ப்ரைவேட் ஆஃபரிங்கோ இல்லை இனிஷியல் செல்ஃப் ஆஃபரிங்கிறதோ கிடையாது, எல்லா இடத்துலையும் பப்ளிக் ஆஃபரிங்காக தான் இருக்குது. அப்புறம் சுயநலம் அப்படிங்கிறது இன்னொன்று விதத்தில் நம்ம பார்த்தோன்னா, இப்போ யூஎஸில் மட்டும் இல்லை நமக்கு இந்தியாவிலையும் வந்து எவ்வளோ நிறுவனங்கள் வந்து சுயநலம் காணாமல் நிதி வழங்குதல், அதாவது இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா கிவிங் டியூஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க, டிசம்பர் மந்த் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வருமானத்திற்காக நன்கொடை, இதெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க. இதெல்லாம் சுயநலம் மட்டும் இருந்ததுன்னு முடியுமாங்கய்யா? கடைசியாக என்னோடய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி சுயநலத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பகிர ஆசைப்படுறேன். பல ஆராய்ச்சி கட்டுரைகள், ஒன்று ரெண்டு கிடையாது, பல ஆராய்ச்சி கட்டுரைகள் சுயநலம் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்தில் உனக்கு வந்து சுயநலம்ங்கிறது ஒரு தற்பூசணை இல்லாட்டி தன்மேல் ஒரு காதலை வந்து உண்டாக்கும், அது அதோட நிற்க போகிறது கிடையாது. என்ன நடக்கும்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சம் மனநல பிரச்சனைகள், அதாவது மென்டல் இல்னஸ்க்கு வழிவகுக்கிறது. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் பின்னாடி வரும். முன்னாடி பார்க்கும்போது ஓ எனக்கு தான் பண்ணுறேன் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும், ஆனால் அது பின்னாடி நல்லதுக்கே இல்லை. இதெல்லாம் இந்த தலைமுறையினர் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையினரும் சுயநலத்தை பற்றி தீர விவாதித்து நல்ல தீய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அதனால் நான் முடிக்கிறது, சுயநலம் வெறுக்கத்தக்கதே என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருண் கல்யாணசுந்தரம் ரொம்ப சங்க இலக்கிய வரைக்கும் போயிட்டு போயிட்டு ஒரு சுத்த சுத்திட்டார். நம்ம ஊருக்குள்ளே இந்த கோவிட் காலத்தில் செவிலியர்கள் வந்து எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன காரணம் பற்றி செய்திருக்கிறாங்க, தங்களை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னா போதுமையா நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் உள்ள பார்க்க முடியாது என்று பயந்து போய் அங்கே ஒதுங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? அவங்க பொதுநலம் கருதி தானே வந்து சேர்ந்தாங்க. அப்படின்னா சுயநலம் என்பது வெறுக்கத்தக்கது தானே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, சங்க இலக்கியத்தில் தமக்கன முயலா நோன்றாள் புறக்கன முயலினர் ஆளு இருப்பது தானே, அவங்க இருப்பதுனால தானே இது நடக்குது காரியம். இப்போ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற பொதுநலம் வேண்டும் அல்லவா என்று அதையும் சொல்லியிருக்கிறாரு. கடைசியில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களெல்லாம் இன்றைக்கு நன்கொடைகள் கொடுப்பது என்பதும் ஊருக்கு வழங்குவது என்பதும் என்ற மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் யோசித்து பாருங்கள். இவை எல்லாம் பொதுநலம் பற்றித்தானே, பொதுநலம் தான் முக்கியம், சுயநலம் வெறுக்கத்தக்கது, அது நல்லதே அல்ல என்று சொல்லி நம்ம திரு அருண் கல்யாணசுந்தரம் அவர்கள்
எதை வெறுக்க வேண்டும் எதை விரும்ப வேண்டும் என்று சொல்லி மிக கடுமையாக வாதிச்சிருக்கிறார். இப்போ இது ஆண்கள் அவங்க பக்கத்துக்கு பேசி முடிச்சுட்டாங்க, ரெண்டு பெண்கள் வேணும்ல கட்சிக்கு ஒரு ஆள், அதனால் அவங்க என்ன சொல்கிற வர்றாங்க அவங்களுக்கு தான் எதுவுமே சரியாக தெரியும். ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு ஊர் உலகத்தை பற்றி சரியாக தெரிஞ்ச ஆட்களில் அவங்க ஒரு முறையாக நிதானமாக செயல்படுவாங்க. அவங்களில் ஸ்ரீமதி ஜெயராமன் அவங்க, அவங்க இப்போ வந்து அவங்களும் திருச்சி தான், அவங்க சொல்ல வர்றாங்க. இது உள்ளபடியங்க இந்த சுயநலம்ன்ற சொல்லு விரும்பத்தக்கது தாங்க, அது ஏங்க இப்படி பேசுகிறீங்க நீங்கள் என்று சொல்ல வருகிறார் ஸ்ரீமதி ஜெயராமன் அவர்கள். வாங்க.